வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 12 நிகழ்தகவு கோட்பாடுகள் ஓர் அறிமுகம். இதில் எடுத்துக்காட்டு 12-8 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 வெவ்வேறு நபர்களுக்கு 3 கடிதங்கள் எழுதப்பட்டு 3 உரைகளில் வைக்கப்பட்டு அவர்களுக்கான விலாசமும் எழுதப்பட்டுள்ளன. முகவரியை பார்க்காமலே கடிதங்களை உரையிலிடும்போது ஒரு கடிதம் சரியான உரையிலிட எல்லா கடிதங்களுமே தவறாக உரையிலிட நிகழ்தகவுகளை காண்க. நம்ம 2 நிகழ்ச்சியோட நிகழ்தகவை கண்டுபிடிக்கணும். என்ன அப்படின்னா, 3 நபர்களுக்கு 3 கடிதங்கள் எழுதுகிறோம், எல்லாமே தனித்தனி கவரில் வைக்கிறோம். அதாவது அட்ரஸை பார்க்காம முகவரியை பார்க்காம வைக்கும்போது ஒரு கடிதம் எப்படி இருக்கணும், சரியான உரையிலிடுறதுக்கு என்ன நிகழ்தகவு, எல்லா கடிதமுமே தவறாக இருக்கிறதுக்கு என்ன நிகழ்தகவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், ஏபிசி அதாவது கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி வந்து என்னது உரைகளையும், ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி ஆனது என்னது இந்த ஏபிசிக்கான கடிதங்களையும் குறிக்கிறது. அப்போ கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி எதை குறிக்குது, உரைகளையும், ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி எதை குறிக்குது, கடிதங்களையும் குறிக்குது. நமக்கு 2 நிகழ்ச்சி இல்லையா, என்னென்ன, ஒரு கடிதம் சரியான உரையில் எடுது, அதை என்ன எடுத்துக்கிட்டோம், எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம், எல்லா கடிதங்களுமே தவறாக இருப்பதற்கான நிகழ்ச்சியை நம்ம ஒய்னு எடுத்துக்கிட்டோம். இப்போது நம்ம முதல்ல கூர்வெளியில் இருக்கக்கூடிய மொத்த வாய்ப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் எஸ் கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ பாருங்க, ஒரு சின்னது ஏ பி சி சரியா, அது ஏபிசிந்து உரை. இப்போ பாருங்க எத்தனை வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். C1, C2, C3, C4, C5, C6 வாய்ப்புகள் நமக்கு வரப்போகுது. அதாவது முதல்ல நம்ம வைக்கும்போது எல்லாத்துலேயும் கரெக்டாக வரலாம். அப்போது ஏன்ற கவரில் ஏன்ற லெட்டரும், பீன்ற கவரில் பீன்ற லெட்டரும், சீன்ற கவரில் சீன்ற லெட்டரும் வரலாம், ஒரு வாய்ப்பு. அப்படி இல்லைன்னா ஏக்கு ஏ வந்துட்டு மிச்ச 2க்கு மாறலாம், பிக்கு வரும்போது சியும் சிக்கு வரும்போது பியும் மாறலாம். அதுக்கடுத்து பாருங்கள், அடுத்த வாய்ப்பு எப்படி இருக்கலாம்னா, அந்த ஏன்றதுக்கு பியும் மிச்சதுக்கு இங்கே ஏவும் சியும் மாறி வரலாம். அதுக்கடுத்தது இங்கே பி தான், இந்த 2 மாறலாம், அதாவது சி இருக்கிறதுக்கு ஏவும் ஏ இருக்கிறதுக்கு சியும் மாறலாம். அதுக்கடுத்து 5வது வாய்ப்பு என்னென்னா, இங்கே சி வந்துட்டு இங்கே ஏவும் பியும் வரலாம். அதே மாதிரி இங்கே சி வந்துட்டு இங்கே என்ன வரலாம், பி ஏன்னு மாறி வரலாம். இந்த மாதிரி 6 வாய்ப்புகள் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6 வாய்ப்புகள். அதான் என்னது நமக்கு தேவையான என்னது கூறுவெளி, கூறுவெளியில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 6 சரியா. இப்போ பாருங்கள், முதல் இது என்னது, ஒரு கடிதம் மட்டுமே சரியான உரையிலிடும் நிகழ்ச்சி, ஒன்றே ஒன்று தான் கரெக்டாக இருக்கணும். அதாவது என்னென்னா, ஏன்ற கவரில் ஏ இருக்கணும், பீன்ற கவரில் பி இருக்கணும், சீன்ற கவரில் சி இருக்கணும். இந்த மாதிரி ஒன்று தான் கரெக்டாக இருக்கணும். ஏல ஏ இருக்கலாம், அல்லது பியில் பி இருக்கலாம், அல்லது சீல சி இருக்கலாம். இந்த முதல் வாய்ப்பு பாருங்கள், எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஏல ஏ இருக்குது, பியில் பி இருக்குது, சீல இருக்குது, நமக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும், ஒன்று மட்டும் தான் கரெக்டாக இருக்கணும். அப்போ பாருங்கள், ஏல ஏ இருக்குது, இது ஒன்று மட்டும் தான் கரெக்டாக இருக்குது, இந்த 2 மாறி இருக்குது. அப்போ இதை நம்ம எடுக்கணும். எதுக்கு நம்ம அதை எக்ஸ்னு எடுத்துருக்கோமா, எந்த இது C2 சரியா. அதுக்கடுத்து பாருங்கள், இதில் பாருங்கள், ஏல பி இருக்குது, பியில் ஏ இருக்குது, சீல சி கரெக்டாக இருக்கா பாருங்கள், சீல சி இருக்குது. அப்போ இதை நம்ம எடுக்கலாம் C3. இதை பாருங்கள், ஏல பி மாறி இருக்குது, பியில் சி மாறி இருக்குது, சீல ஏ எல்லாமே மாறி இருக்குது. அப்போ இது வராது. இங்கே பாருங்கள், ஏல சி வராது, பியில் ஏ வராது, சீல பி வர, எல்லாமே மாறி இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், லாஸ்ட்டில் பாருங்கள், ஏல சி இருக்குது, பியில் பி இருக்குது, கரெக்டாக இருக்குது பாருங்கள், ஒன்று மட்டும் கரெக்டாக இருப்பாங்க, பியில் பி இருக்குது. அப்போ இந்த இது வரும் C6 சரியா. அவ்வளோதான், இதான் என்னது, ஒன்று மட்டும் கரெக்டாக இருக்கிறதுக்கு. அப்போ இதில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை, N(x)=1, 2, 3. அப்போ நிகழ்தகவு P(x) ஈக்குவல் என்ன ஃபார்முலா, N(x)(N)S. N(x)ஓட மதிப்பு 3/(N)S. N(x)ஓட மதிப்பு 6, கேன்சல் பண்ணுங்கள், 1 × 3, 2 × 6, 1/2. அதுக்கடுத்தது 2வது பாருங்கள், 2வது வந்து என்னது, எல்லா கடிதங்களுமே தவறாக உரையிலிடுறது, எல்லாமே தப்பாக இருக்கணும். இப்போ பாருங்கள், முதல் இது பாருங்கள், ஏல ஏ தான் இருக்குது, பியில் பி தான் இருக்குது, சீல சி தான் இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது, நம்ம கரெக்டாக இருக்க வேண்டிய, எல்லாமே தப்பாக இருக்கணும். அப்போ இது வராது. இதில் பாருங்கள், ஒன்று மட்டும் கரெக்டாக இருக்குது, ஏல ஏ, அப்போ இதுவும் வராது, நமக்கு எல்லாமே தப்பாக இருக்கணும். இதை பாருங்கள், சீல சி இருக்குது, அப்போ இதுவும் வராது. இந்த லாஸ்ட்டில் பாருங்கள் என்ன இருக்குது, பியில் பி இருக்குது, அப்போ இதுவும் வராது. அப்போ தப்பாக இருக்கிறது இந்த 2 மட்டும் தான் பாருங்கள், ஏல பி இருக்குது, பியில் சி இருக்குது, சீல ஏ இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், ஏல சி இருக்குது, பியில் ஏ இருக்குது,
சில பி இருக்குது. அப்போது எல்லாமே தப்பாக இருக்கிறது இந்த ரெண்டு இது மட்டும்தான் வரும். என்னென்ன? சி ஃபோர், அதாவது ஒய்யோட மதிப்பு சி நான்கும் சி ஐந்து மட்டும்தான் வரும். இப்போது இந்த ஒய்யின்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை என் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு சி நான்கு சி ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இரண்டு. இப்போ பாருங்கள் நிகழ்வு கண்டுபிடிச்சிடலாமா? பி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு என் ஆஃப் ஒய் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஒய்யோட மதிப்பு இரண்டு, என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு ஆறு. கேன்சல் பண்ணுங்கள், ஓ ரெண்டு ரெண்டு மு ரெண்டு ஆறு. அப்போ ஒன்று பை மூணு. இதுதான் நமக்கு தேவையான நிகழ்தகவு. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.